வந்து நம்ம ட்வின் பிரெக்னன்சி அண்ட் டெஸ்ட் டியூப் பேபி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் கிருத்திகா மணிமாறன், கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், சிஎம் ஹாஸ்பிட்டல், நங்கநல்லூர். ஸோ நிறைய கப்பல்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கலை, எனக்கு ட்வின் ப்ரெக்னன்சி தான் வேணும் டாக்டர் அப்படி கேட்டு வரவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு டெஸ்ட் டியூப் பேபி முறை பண்ணுறதுனாலே பயமாக இருக்குது, எனக்கு ட்வின்ஸ் பிறந்துருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை ஃபேமிலியில், அதனால் எனக்கு சிங்கிள் பேபி தான் வேணும் அப்படி கேட்டும் வரவங்க இருக்க தான் செய்கிறாங்க. டாக்டர்ஸை பொறுத்த மட்டும் ஏஆர்டி டெக்னிக்ஸ், அதாவது அசிஸ்டட் ரீப்ரொடக்டன் டெக்னிக்ஸ், இது மூலிமா தான் நாங்கள் கருவுரை செய்கிறோம். இதில் வந்து ட்வின்ஸ் நிற்கிறதுன்றது வந்து ஒரு அன்டிசைரபிள் அவுட்கம் தான். எல்லாருக்கும் ட்வின்ஸ் நிற்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது இல்லை. ஒரு பேபி கரெக்டாக பிறந்தாலே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் சம்டைம்ஸ் ஒரு 2-3 எம்பரியோ எடுத்து உள்ளே வைக்கிறச்ச அது ட்வின்ஸாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சபடி IVF-னா டெஸ்ட் டியூப் பேபினா இந்த கருவை வந்து நம்ம வெளியில் ஃபார்ம் பண்ணுறது, உடம்புக்கு வெளியில் நம்ம கருவை ஃபார்ம் பண்ணுறோம். எக்ஸியோஸ்பார்ம்ஸையும் எடுத்து கருவை உருவாக்கி நம்ம கர்ப்பப்பை உள்ளார வைக்கிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜரில் ஒரு எம்ப்ரியோ, சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரே ஒரு கருவை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறது. ஸோ சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நம்மளுக்கு ரெட்டை குழந்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். பட் சம்டைம்ஸ் 4-5% ஆஃப் த டைம் ஈவன் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அந்த ஒரு கரு வந்து ரெண்டாக க்ளீவ் ஆகி உங்களுக்கு மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அப்புறம் வந்துட்டு நம்ம சப்போஸ் 3 எம்ப்ரியோ அதை எடுத்து நம்ம 2 எம்ப்ரியோ எடுத்து உள்ளே வைக்கிறோம் அப்படின்னாக்கா 30% ஆஃப் த டைம் அது ட்வின்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேரஸ் 5, அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற எம்ப்ரியோ 2 எடுத்து உள்ளே வைக்கிறோன்னா 30-35% ஆஃப் த டைம் உங்களுக்கு அது ட்வின்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 3 பிளாஸ்டோசிஸ்ட் எடுத்து உள்ளே வைக்கிறோம், அதை பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறது வந்து 5 எம்ப்ரியோ அதை எடுத்து நம்ம உள்ளே வைக்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்வின்ஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ட்வின்ஸ் வந்து சம்டைம்ஸ் அந்த பேஷண்ட்டோட பாடி கண்டிஷன், எம்ப்ரியோஸோட குவாலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம் எத்தனை எம்ப்ரியோஸை கர்ப்பப்பைக்குள்ளே எடுத்து வைக்கலான்றது. இப்போ வேர்ல்டு ஓவர் வந்து அக்செப்டபிள் ட்வின் ரேட் வந்து அரவுண்ட் 15% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஆர்டி சொசைட்டிஸ்லாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ட்வின் ரேட் இஸ் அரவுண்ட் 20-25% ஆஃப் த டைம், விச் இஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சா இன்னும் பெட்டர் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் இதுதான் வந்து வேர்ல்டு ஓவர் இருக்கிற கைட்லைன்ஸ். சம்டைம்ஸ் நம்ம வந்து 2 கருவை எடுத்து உள்ளே வைப்போம், பட் 2 வளராது, 1 தான் வளரும், இல்லை 3 வெப்பம் கரு உள்ள அதில் வந்து 2 வளரலாம், இல்லை 1 வளரலாம். ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் நம்ம சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியறதில்ல. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஸ்கேனில் நம்ம பார்க்கும்போது பார்த்தா 2 கரு வளையும், அதாவது ஜெஸ்டேஷன் சாக் தெரியும். சப்சிக்வெண்ட் ஸ்கேனில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 2 வளராது, 1 மட்டும்தான் வளரும். அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து வேனிஷிங் ட்வின்ஸ் சிண்ட்ரோம். டாக்டர் வந்து ட்வின்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தானே, ஏன் வந்து ட்வின்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, எஸ் வந்து நல்ல விஷயந்தான், ஒரு குழந்தை கூட இல்லாமல் இருக்க போது 2 குழந்தை நம்மளுக்கு பிறந்தால் நல்லா தான் இருக்கும், அக்ரி. பட் சம்டைம்ஸ் வந்து ட்வின்ஸ்ன்னு இருக்கிறச்ச கொஞ்சம் ப்ரீடர்ம் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சீக்கிரமே வலி வந்து பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், 2 பேபியும் கொஞ்சம் லோ பர்த் வெயிட்டாக பிறக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, அண்ட் மிஸ்கேரேஜ் ரேட் இருக்குது, ப்ளீடிங் ஆகிறதுக்கு ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிறதுக்கு, நஞ்சு கீழ்ப்பக்கமாக இருக்கிறதுக்கு, இது மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் நவீன மருத்துவத்தில் இது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பயப்பட வேணாம், பட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்தனாலும் இதை சமாளிக்க முடியாத நிலைமை ஒன்றும் கிடையாது. இது வேர்ல்டு ஓவர் அதனால தான் யூரோப்பியன் சொசைட்டிஸ் எல்லாம் வந்து சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் கைட்லைன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் எந்த கப்பலுக்கு சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, யாருக்கு 2-3 எம்ப்ரியோ வைக்கிறது,
அப்படின்னு டிசைட் பண்ணுறதுன்னா அந்த பேஷண்ட்டோட யூட்ரஸ் எப்படி இருக்குது, அந்த எண்டோமெட்ரியம் அந்த கர்ப்பப்பையோட உள் செவர் எப்படி இருக்குது, அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ நாளாக குழந்தை இல்லை, அவங்க எம்ப்ரியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஏஜ் என்ன ஆகுது, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஏஜ் என்ன ஆகுது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எது பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ, அண்ட் இது எத்தனையாவது அட்டெம்ப்ட் ஆஃப் ஐவிஎஃப், இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து எத்தனை எம்ப்ரியோவை எடுத்து உள்ளே வைக்கிறது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் லக் ஃபேக்டரும் இருக்குது. நீங்கள் மூணு வச்சு மூணும் வளர செய்யலாம், இல்லை மூணு வச்சு ஒன்றே ஒன்று வளரவும் செய்யலாம், இல்லை மூணுமே வளராமையும் போகலாம். ஸோ லக் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம டெஸ்ட்யூப் பேபி சிகிச்சையை பண்ணோம்னா சக்ஸஸ் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ. Best Fertility Hospital in Chennai. CM Hospital, Nanganallur, Chennai 61.